நடன சங்கீத கற்பித்தல் உபகரண கல்வி கண்காட்சி 2015 நாங்கள் வந்து மட்டக்களப்பு தேசிய கல்வி கல்லூரியில் நடத்துகிறோம். இதனோட நோக்கம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், எங்களோட ஆளுமையை விருத்தி செய்கிறதுக்கும் பிறகு வந்து இந்த மட்டக்களப்பு தேசிய கல்வி கல்லூரியில் வந்து நடன பாடநெறியும் சங்கீத பாடநெறியும் எங்களோட இதோட இல்லாமல் போக போகுது. இங்கே சங்கீத பாடநெறி வந்து இருக்குது, ஆனால் நடன பாடநெறி எங்களோட பெட்சோட இல்லாமல் போக போகுது. இந்த எக்ஸிபிஷனோட நோக்கம் வந்து அடுத்த தடவை அடுத்த எங்களுக்கு பிறகு இந்த டான்ஸ் பாட டான்ஸ் கோர்ஸுக்கு வந்து இன்னும் இந்த மாணவர்கள் ஆசிரியர் பயிலினர்கள் வந்து சேர்க்கப்பட வேணும். எங்களோட மட்டும் இது இல்லாமல் இன்னும் நிறைய ஆசிரியர்கள் நடன ஆசிரியர்களை வந்து நடன சங்கீத ஆசிரியர்களை வந்து இந்த கல்லூரி வெளிக்கொணரணும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் ஆண்டுலேருந்து 11ஆம் ஆண்டுக்கு தேவையான அத்தனை இந்த கற்பித்தல் கல்விக்கு உதவி இந்த கற்பித்தல் உபகரணங்களை வந்து நாங்கள் செய்து வச்சுருக்கோம். இது வந்து மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு ட்ரைனிங் காலேஜில் படிக்கிறவங்களுக்கு மியூசிக் காலேஜ் எல்லாருக்குமே இது உதவக்கூடிய மாதிரி இருக்கிறது. இசை நாட்டிய கற்பித்தல் உபகரண கல்வி கண்காட்சி மட்டக்களப்பு தேசிய கல்வி கல்லூரியில் 27/4/2017 தொடக்கம் 24/2015 வரைக்கும் செய்து வந்திருக்கிறோம். இந்த கண்காட்சி வந்து இந்த எங்களோட ஆசிரிய பயிலர்களால் உருவாக்கப்பட்டது. அவையின் தனி முயற்சியினால் உருவாக்கப்பட்டது. இது வந்து மாணவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கும் மற்றும் இசை நடனம் தொடர்பான கலை தொடர்பான சகல நபர்களுக்கும் மிகவும் பிரயோசனமான வகையில் நாங்கள் செய்திருக்கிறோம். பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் Grade 6 to 7 வரைக்கும் அவர்களுக்கு வேண்டிய சகல கற்பித்தல் உபகரணங்களையும் நாங்கள் எங்களால் இயன்ற லெவனில் தரமாக செய்துள்ளோம். அந்த வகையில் நிறைய ஸ்கூல்ஸ் வந்து பார்த்துருக்குறாங்க. அதே போல் ட்ரைனிங் காலேஜ் டீச்சர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் இந்த அவங்களும் ஸ்கூலில் போய் கற்பிக்கிறபடியால் அவங்களுக்கும் இது நல்ல பிரயோசனமாக இருக்கும். இந்த கண்காட்சியூடாக எதிர்காலத்தில் நமது பாடசாலை மாணவர்களும் நல்ல வளமுள்ள அதாவது கலை ஆர்வம் உள்ளவர்களாகவும் வளர முடியும். அதே போல் நமது எங்களோட ஆசிரிய பயிலர்களும் பாடசாலைகளில் போய் சிறந்த முறையில் கற்பித்தலை மேற்கொள்கிறதுக்கு சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கண்காட்சி. இதே போல் எங்களோட பட்சோட இந்த கோர்ஸ் இல்லாமல் போகுது. இது தொடர்ந்தும் இந்த எங்களோட காலேஜில் வந்து தொடர்ந்தும் எங்களோட கோர்ஸ் இருக்க வேணும். இதனால் பல ஆசிரியர்களை உருவாக்க வேணும். இதன் மூலம் எங்களோட ஊருக்கு நல்ல ஆசிரியர்களை உருவாக்கி கலையை வளர்க்க வேணும். இதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேணும். எங்களோட காலேஜிலையும் இந்த கோர்ஸை தொடர்றதுக்கு தொடர்ந்து எங்களோட கோர்ஸை நிலைநிற்க பண்ணுறதுக்கு உரிய வழிகளை செய்ய வேணும். மற்றது வந்து எங்களோட கண்காட்சிக்கு வந்து பீடாதிபதி உபபீடாதிபதிகள் அப்புறம் எங்களோட பொறுப்பு விரிவுரையாளர் இவங்க இவ்வளோ பேர் தான் முற்று முழுதாக உதவியும் ஒத்துழைப்பும் செய்தவங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஆரம்பத்தில் எங்களுக்கு டான்ஸ் லெக்சரே இல்லாமல் தான் நாங்கள் இந்த எக்ஸிபிஷனை செய்தாங்க. அதாவது எங்களோட பொறுப்பு விரிவுரையாளர் மூலமாக தான் இந்த எக்ஸிபிஷனை வந்து முற்று முழுதாக நாங்கள் செய்து முடிச்சிருக்கிறோம்.